நரித்தனம். எதிர்நீச்சல் கத்தி படத்துல காமெடி ஆக்டரா நடிச்ச சதீஷ் சொன்னதுனால காக்கா முட்டை படத்துல ரமேஷ் திலக் கிட்ட தல எனக்கே விபூதி அடிச்சிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா, அந்த யோகி பாபுக்கு நான் விபூதி அடிச்சிருக்கேன் கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். யோகி பாபுங்களா? ஆமாங்க சார். அந்த நியூ இயர்க்கு உங்க கிட்ட இருந்து ஒரு கமிட்மெண்ட் வாங்கியிருந்தோம். உங்க மேனேஜர் வச்சிருக்கீங்களா? அவர் வந்து பைசா வாங்கினாரு நம்ம கிட்ட, ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வாங்கினாரு. 2.5 லட்சம் வாங்கிட்டாரா? ஆமா. ஈவெண்ட்டும் எதுவும் வரல. நீங்க எந்த ஊர்ல? அது சிங்கப்பூருக்கு சார். அது சார் வாட்ஸ்அப்ல இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு அதை அமுச்சு விட்டோமா சார், செக் டீடைல் எல்லாத்தையும். செக் டீடைல் அவரு வாங்கினது இதெல்லாம் இருக்குங்களா உங்ககிட்ட? எது சார், ப்ரூஃப் இருக்குங்களா? புல்லட் ப்ரூஃப் இல்ல. நீங்க செக் நம்பர் எனக்கு அனுப்புங்க, முதல்ல அனுப்புங்க. என்னைக்கு கொடுத்தீங்க? அவர் வந்து நிறைய இடத்துல வாங்கியிருக்காரு போல சார். என் பேரு சொல்லியா? ஆமா சார். அதனாலதான் ஒரு நிமிஷம் இருங்க, லதா மேடம் இருக்காங்க, அவங்க தான் அதை பாத்துக்கிறாங்க. குடுக்கறேன், கொடுங்க. மேடம், லதா மேடம் வாங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார், யோகி பாபு தானே சார்? ஆமாங்க ஆமாங்க. சார் என்ன சார் அது, வந்து பணம் வாங்கிட்டு போனாங்க, செக் அது டிரான்ஸ்பர் இது கிளியரும் ஆயிடுச்சு. சத்தியமா எனக்கு தெரியாதுங்களாங்க. ஐயோ, நாங்க உங்க போஸ்டர் வேற போட்டோம் சார். அவர் வந்து சொன்னாரு கொஞ்சம் யோகி பாபு வந்து கொஞ்சம் கலரா காமிங்கன்ட்டு, எல்லாமே கலர் கரெக்ஷன் பண்ணி அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி ரொம்ப கலரா நாங்க பெரிய போர்ட் போட்டோம் சார். சாரி சாரி, வேற 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 எங்க வாங்கிருக்கேன் அந்த மாதிரி. என்ன திட்டினீங்களா சார் இப்போ? இல்ல இல்ல, ஏற்கனவே 2வது முறை வருது மேடம். சாரி. ஐயோ ஐயோ, சாரி. ஹலோ ஹலோ சார், இப்ப கேக்குதா? கேக்குது. நான் மலையில இருந்து இறங்கிட்டு இருக்கேன், கொடைக்கானல் மலையில இருந்து. சரி சார். அதான் டவர் இதுவாது மலைய மலையில இருந்து இறங்குது. சொல்லுங்க சார். இல்ல சார், என்ன மழை வருதான்னு கேட்டேன். மலை மலை மேல இருந்து, கொடைக்கானல் மலை மேல இருந்து இறங்கி வரேன் சொன்னா. ஐயோ சாரி சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஆமாங்க சார், சொல்லுங்க சார். என்ன என்ன சார் ஆச்சு எனக்கு? சத்தியமா எனக்கு இன்னும் எனக்கு அந்த தகவலே வரல. இப்ப ஒரு மேனேஜரா இருக்காரா இல்லையா உங்களுக்கு? இருக்கா? இன்னையோட அவன் காலி. அவன் காலியா? ஆமா, இன்னையோட அவன் காலி பண்றான். அவன் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணிடலாமா அவர் பேர்ல? அவர் ஒரு வார்த்தை கேளுங்க அவர்கிட்ட. நீங்க யோகி பாபு, யோகி பாபு என்ன ஆச்சு அப்படின்னு கேளுங்க. முதல்ல நீங்க சும்மா போட்டு வாங்க. அந்த சரி சார், சரி சார். இல்ல நான் இப்ப பலூன் படம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கேன். என்ன படம் சார்? பலூன் பலூன் ஜெய் அஞ்சலி படத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப நான் சென்னையில இருந்தேன், நான் வேற மாதிரி உங்களை அப்படியே நேரில் கூட்டு வந்து உட்கார வச்சு பேசிடுவோம். நானு கார்ல வச்சு உட்கார வச்சு பேசுவீங்களா? புரியல. கார்லயா? ஹலோ ஹலோ. சார் அவர் காதுல கொஞ்சம் மாத்தி வந்துருச்சு. நீங்க நேர்ல வந்து உட்கார்ந்து பேசுவேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அது வந்து கார்ல வந்துச்சு அவருக்கு. ஹலோ யோகி பாபு. ஆமாங்க. சரித்ரன் பிக் எஃப்எம்ல இருந்து பேசுறேன். சும்மா ஒரு பிராங்க் ஷோ. உங்க பக்கத்துல சதீஷ் இருக்காரு, ஆக்டர். சதீஷா? எந்த சதீஷ்? சதீஷ் பேசுறேன் ப்ரோ. எனிவே, சும்மா ஜாலிக்காக க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரும் ஒருத்தன நம்பரையாவது கொடுங்க. யோகி பாபு, நான் வட போச்சே சரித்ரன் பேசுறேன். இதே மாதிரி இந்த சரித்ரனின் நரித்தனத்தை தெரிஞ்சுக்கணும்னா டெய்லி காலைல 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கேளுங்க ஜனபல ஜக்கம்மா. Only on 92.7 Big FM. Top 100 colorful hits.